நேபர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ வீக்கெண்ட் ஸ்பெஷலான ரெசிபிலாம் ட்ரை பண்ணணும், செஃப் கிட்ட வந்து எப்படியாவது பேசியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஸோ நோ மோர் வெயிட்டிங், செஃப் கிட்டே பேசலாம். நீங்களும் நம்ம ஷோக்கு கால் பண்ணி என்னென்ன ரெசிபிஸ்லாம் நீங்கள் வீக்கெண்ட் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும்மா. ஓகே, இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா, என்ன ஸ்பெஷல் டிப் ஆஃப் ஒரு வந்து கண்டிப்பாக இருக்குமா, ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு நம்ம ஜென்ரலாவே பேசியே முடிச்சிடலாம். இப்ப எப்படின்னா, ஆமாமா, இப்ப எப்படின்னா, இப்ப கத்தி எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், அருவாமனை எல்லாம் யூஸ் பண்றோம்ல, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கழுவிட்டு தானே வச்சிருவோம். மறுநாள் பாத்தீங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் அந்த துரு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ரெட் கலர்ல இல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்னா அதுல தேங்காய் எண்ணெயோ இல்ல நம்ம வீட்டுல எண்ணெய் எண்ணெயோ கடலை எண்ணெய் கூட நம்ம தேய்க்கலாம். தேய்ச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராவே இருக்கும். ஓகே செஃப், மறுநாள் வந்து ஈஸியா இருக்கும் அதை நம்ம இது பண்றதுக்கு. ஆமா, எல்லாரும் நினைச்சுப்பாங்க வந்து ஏதோ டிப் ஏதோ யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படின்னு நினைப்பாங்க, பட் ஆரம்பமே நம்ம கட் பண்றதா இல்ல செஃப், ஒரு வெஜிடபிளோ ஃப்ரூட்டோ கட் பண்றதுதான் ஒரு ஆரம்பமே. சோ அதுவே ஹெல்தியா இருந்தாதான் சாப்பிடுற பொருளும் ஹெல்தியா இருக்கும். கரெக்டா செஃப், கரெக்டா சொல்லிட்டீங்க. எப்படி நீங்க சொன்ன டிப்புக்கு எப்படி ஒரு அத்தியாயமே நான் கொடுத்தேன் பாத்தீங்களா? சூப்பர்மா. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. துரைசாமி, ஈரோடு கோச்செட்டிப்பாளையம். ஓகே சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன் அம்மா. வீட்டுல சொல்லி சுத்தி போட்டீங்களா? ஓ, சுத்தி போட சொன்னது நீங்க தானா? கண்டிப்பா சொன்னேன் சார், சுத்தி போட்டுக்கிட்டே. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்படியா? ரொம்ப நான் உங்களுக்கு ஒரு இது சொல்ல வேண்டியது அவ்வளவுதான். சரிங்க, சொல்லுங்க சார், என்ன ரெசிபி சார்? கண்ணிய பண்ணிக்கங்க. அடுத்து நான் அவரோட பேசலாமா? ஆ, கண்டிப்பா பேசுங்க சார், பேசுங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நல்லா இருக்கேன். வாழைப்பூவோட செஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமா இருந்தது. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நண்பர்களுக்கெல்லாம் கூட அனுப்பிச்சு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. சரி சரி சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி. பரவாயில்ல. இனி வந்து இன்னுமே எங்க அம்மாவுடைய ஜாபகம் தான், இந்த சாரி தக்காளி காயில ஒரு கடசல் பண்ணுவாங்க. திடீர்னு ஏதாவது ரிலேஷன் வந்துட்டாங்கன்னா வீட்டுல காய பழம் இல்லைனா காய எடுத்து வரா அப்படின்னு சொல்லி காய் கொண்டு வந்து அது ஒரு கடசல் பண்ணுவாங்க. சரி சார், அது எனக்கு கொஞ்சம் அதமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா நான் சொல்றேன், கவனிங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். தக்காளி கடைசியில் கேட்டிருக்காங்க, இது சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், இது செய்யறது அதை விட ரொம்ப ஈஸி. தாளிக்க போறீங்க, இது எல்லாமே ஒன்னாவே போட்டு கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா ரெடி ஆகிடும். இல்லைன்னா இது எல்லாமே ஒன்னாவே போட்டு நல்லா வேக வச்சுட்டு தாளிச்சு போட்டாலும் சரி, எப்படி செஞ்சாலும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சின்ன வெங்காயம் அதை நல்லா இப்படி உடச்சிட்டாலும் சரி, நம்ம அந்த உரல் இருக்கும்ல அதில் போட்டு உடச்சாலும் சரி, இல்லை ஒன்று ரெண்டாக கட் பண்ணாலும் சரி, சின்ன வெங்காயம் கம்மியாக இருக்கணும், தக்காளி அதிகமாக இருக்கணும். இவங்க வந்து காஞ்ச தக்காளி, அதாவது பச்சை தக்காளி கேட்டிருக்காங்களே, நான் கூட கட் பண்ணி காமிச்சேன் வெள்ளிக்கிழமை, அந்த மாதிரி தக்காளியை நீங்கள் ஒன்று நாளுமா கட் பண்ணாலும் சரி, இல்லை புளிஞ்சி விட்டுக்கலாம் சரி, எப்படி இருந்தாலும் வெங்காயம் கம்மியாக இருக்கணும், தக்காளியோட அளவு அதிகமாக இருக்கணும். இதிலே தனியாத்தூள், மஞ்சத்தூள், புளி கரைசல், சிவப்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அது கொஞ்சமாக சேர்த்துங்க. பருப்பு வேக வச்சது இது கூடவே, கல் உப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இது எல்லாமே ஒன்றாவே போட்டு நல்லா வேக வச்சுங்க. அந்த வெங்காயத்தோட அதெல்லாம் சேர்ந்து தக்காளி கூட சேர்ந்து ஒரு மசாலா மாதிரி வந்துடும், கடைசல் மாதிரிக்கே வந்துடும். நம்ம கடைஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெயில் கடுகு, ஜீரகம், வெந்தயம், பூண்டு தோலோடு சேர்க்கணும். அதுதான் இதோட ஹைலைட்டு. நல்லா தோலோட நல்லா அரைச்சிட்டு அது இது கூட சேர்த்துங்க. அதிலே கருவேப்பிலை, பெருங்காய, திரும்பவும் தாளிக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா இந்த தக்காளி கடைசியில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ரொம்ப கீதா சார், திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். உங்க லைனுக்காக ரொம்ப சந்தோஷம் மேடம். உங்க நீங்க பேசுறது ரெகுலரா பாப்பீங்க மேடம், ரொம்ப நல்லா இருக்குங்க மேடம். ரொம்ப அதை பார்த்துட்டு டெய்லி செய்வேன் பாத்துக்கோங்க, ரொம்ப பிடிக்கும். உங்க ப்ரோக்ராம் வந்து எனக்கு ரொம்ப பார்த்தாதாங்க மேடம் எனக்கு தூக்கமே வரும். உண்மையிலேயே அதை பார்த்து முடிச்சாதாங்க மேடம் எனக்கு நிம்மதியா இருக்கும். ரொம்ப நன்றி போட்டுறேன் பாத்துக்கோங்க. இன்னைக்கு லைன் கிடைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மேடம். எங்களுக்கும் ரொம்ப 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 சந்தோஷமா உங்க கிட்ட பேசினது இல்ல, அவ்வளவு ஹாப்பியா பேசிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிமா. நல்லா சொல்றாங்க சார், நீங்க ரொம்ப எல்லாத்துக்கும் நல்லா சொல்றீங்க சார். உங்க ப்ரோக்ராம் பக்கத்து வீட்டுல எல்லாத்துட்டையும் சொல்லுவீங்க சார். சூப்பர், டெய்லி அதை பார்த்துதான் நானு. ஆமா, எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கீங்க சார். ஆமா,
பருப்பு பொடி சார், பருப்பு இந்த ஹோட்டல் கடையில பருப்பு பொடி வச்சிருக்காங்களா சார்? சரிமா, ஊத்தி சாப்பிட்டா நல்லா இருக்குங்களா? அது எப்படி சார் பருப்பு பொடி, அது தெரியுங்க சார்? சரிமா, கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க கவனிங்க சரிங்களா? சரி சார். அப்புறம் உளுந்தங்களி சொல்லுங்க சார். உளுந்தங்களி, உளுந்தங்களி இன்னொரு நாள் போன் பண்ணுங்க, கண்டிப்பா நான் சொல்றேன். ரொம்ப நன்றிமா, உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பருப்பு பொடி கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். தோரம்பருப்பில் பண்ணோம், நல்ல குவாலிட்டியான தோரம்பருப்பு வாங்கிக்கோங்க. அதில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு கூட சேர்த்துங்க. இப்போ பாசிப்பருப்பு இது கூட எப்படி சேர்க்கணும்னா, ஒரு டம்ளர் தோரம்பருப்பு எடுக்கிறீங்கன்னா கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு. இதை நல்லாவே சூடு பண்ணிக்கணும், ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு பூண்டை நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா அதுவும் நல்லா சூடு பண்ணாலும் சரி, இல்லை எண்ணெயில் பொறிச்சு எடுத்தா சரி. எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது சிவப்பு கலரில் இருக்கணும் பூண்டு, அந்தளவுக்கு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு அதிலே கருவேப்பில்ல சிவப்பு மிளகா இருக்குல்ல, ஒரு நாலு மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரிக்க, அதுவும் நல்லா வறுத்துட்டு இது எல்லாமே நல்லாவே சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெயே இல்லாமல் சூடு பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதை நல்லாவே பவுட்ரு பண்ணிடுங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு சலிச்சிருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் 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 சார், உங்கள் பேர் சொல்லுங்க. என்ன மேடம்? அம்மு மேடம். ஓ, பாஷா சாருங்களா? எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எல்லாம் இறைவன் அவர்கிட்ட தான் இருக்கு, நான் ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. என்ன இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? சரி சார், என்ன சொல்லுங்க. வெஜிடபிள் ஆம்லெட் சார், வெஜிடபிள் ஆம்லெட் கேட்குறாங்க. வெஜிடபிள் ஆம்லேட்டு? ஆமாம். சரி, கவனிங்க, நான் சொல்கிறேன். நான் எதிர்பார்த்தது தான், ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன். இன்றைக்கி இவங்க தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணலாம் வெஜிடபிள் ஆம்லேட்டு. அப்படின்னா இதை முட்டையிலையும் கூட பண்ணலாம், முட்டை இல்லாமையும் கூட பண்ணலாம். முட்டை இல்லைன்னா என்ன, எல்லா கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு, குடமிளகா, வெங்காயத்தால் இதை முட்டையில் போட்டால் இதுவும் வெஜிடபிள் ஆம்லேட்டுன்றாங்க. சில ஏரியாவில் வந்து வெஜிடபிள் ஆம்லேட்னா கடலை மாவு இருக்குல்ல, அதை நல்லா திக்காக கரைச்சிக்கணும். அதில் கேரட்டு, பீன்ஸு எல்லாம் நைஸ் நைஸாக கட் பண்ணாலும் சரி, இல்லை துருவி போட்டாலும் சரி, அதில் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கணும். அரைச்சது சேர்த்துக்கிட்டு அதில் உப்பும் போட்டுருங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயும் சேர்க்கலாம், சிவப்பு மிளகாத்தூளும் சேர்க்கலாம், மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எது வேணுமோ அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆம்லேட்டு எந்த பதம் இருக்குது, தோசை மாவு எந்த பதம் இருக்குது, அந்த பதத்துக்கு இந்த கடலை மாவில் கரைச்சிக்கணும். கரைச்சிக்கிட்டு இந்த நான் சொன்ன காய்கறி எல்லாமே பச்சையாகவே போட்டுங்க. போட்டுட்டு ஆம்லேட் அப்படியே நம்ம ஆம்லேட்டுக்கு எப்படி ஊற்றோம், ஒரு கரண்ட் எடுத்து அந்த மாதிரி ஊற்றோம்ல, அந்த மாதிரி ஊற்றிட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆனால் சூப்பராகவே இருக்கும். நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதை விட இன்னும் அதிகமாக இருக்கும்னா வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெயை அது மேலே போட்டு ரெண்டு சைடும் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். நீங்கள் வந்து, ஐயோ பேர் நான் டக்குன்னு மறந்துட்டேனே. ஆவடியிலேருந்து பேசுகிறாங்களா? இல்லைங்க சார். சரி, கண்டுபிடிக்கட்டும். அந்த ஹீரோயின் பேரை நான் மறந்துட்டேனே ஷேஃப். எந்த ஹீரோயின் எனக்கு தெரியல. பரவாயில்லைங்க மேடம். ஜமுனாமா தானேமா? ஜமுனா மேடம். ஜமுனாமா? எஸ், எனக்கு மைண்ட்ல இருக்கு, ஆனா சொல்ல வரவே இல்லை எனக்கு, டக்குன்னு நான் மறந்து போயிட்டேன். எப்படி இருக்கீங்கம்மா? என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? இட்லி மாவு வந்து அப்படியே எடுத்து ஊத்துங்க, கரைக்காமன்னு சொல்றாங்க, ஆட்டி வச்சிட்ட மாவை. அது வந்து எப்படி மேடம், உப்பு நம்ம போட்டு கலக்குவோம்ல, அப்ப கலக்கும் போது அந்த இது போயிடும் இல்லைங்களா? அது எப்படி பண்றதுன்னு கேக்கிறதுக்குதான் மேடம். சரி, கரைப்பேன் காலையில. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். ரொம்ப நன்றிம்மா. எதுக்கு சார்?
புதினா சாதம் செஞ்சு பாத்துருக்கீங்க, நல்லா வந்திருக்குன்னு சொன்னீங்களா? அதுக்காண்டி நல்லா தான் வந்திருக்கு சார், மத்தவங்களுக்கு கட்டி அனுப்பிச்சிருக்கேன். சரிம்மா. நான் இப்ப எப்பவுமே பண்ணி வித்தியாசமா பண்ணிருக்க என்னன்னாங்க. சரிம்மா. சரி, டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டா வித்தியாசமா சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். சரிம்மா. சாயங்காலம் ரிசல்ட் தெரியும் சார். சரிம்மா, நீங்க சந்தேகம் கேட்டிருக்கீங்களா? மாவு நம்ம ஆட்டி வச்சுட்டு அப்படியே எடுத்து ஊத்துங்கன்னு சொல்றீங்க, சாப்பிட்டா வர்றதுக்கு. சரி, இப்ப மறுநாளுக்கு போடும்போது உப்பு போட்டு நம்ம கரைக்கும் போது அந்த மாவு கலக்கணும் இல்லைங்களா? சரிம்மா. அது எப்படி சார் கலக்காம இதுல முன்னாடி போட்டு வச்சிருந்தோமா? இல்லம்மா, நான் சொல்றேன், நீங்க கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. எல்லாருக்கும் சில பேர் கூட அப்படி இருக்கலாம். நான் சொன்னது ஒரு கிலோ அரிசி 300 கிராம் உளுந்து, இட்லி மாவு தனித்தனியாக அரைக்கிறீங்க, உளுந்து அரைக்கும் போது ஐஸ் தண்ணி போட்டு அரைக்கிறீங்க, அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா கல் உப்பு போட்டு கரைச்சிடுங்க. அது இப்படி தான் செய்யணுமே. இட்லி மாவு கல் உப்பு போட்டு கரைக்கும் போது உப்பு அது கொஞ்சம் தொட்டு நாக்கில் சாப்பிட்டீங்கன்னா உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் அதை வச்சுருங்க. மூடி போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு மறுநாள் அதை அப்படியே மேலாமலே அது ஒரு கரண்டி போட்டு ஒரு குழி கரண்டி எடுத்துகிட்டு மேலாமலே அந்த இட்லி மாவை எடுத்துகிட்டு நீங்கள் தட்டில் போட்டுவிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இட்லி மாவு அரைச்சதுக்கு அப்புறமா கல் உப்பு போட்டு கரைச்சிடணும். புளிச்சதுக்கு அப்புறமா உப்பு போட்டு கரைக்கக்கூடாது. கரைக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு போட்டு கரைச்சிட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம். நல்லா இருக்குமா நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சார். சரிம்மா, கோயிலில் கொடுக்குற மிளகு பொங்கல் மாதிரி திக்காக வேணும், கொலை கொலைன்னு இல்லாமல். ஆ ஆமாம் சார். சரிம்மா, கவனிங்க நான் சொல்கிறேன். அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா ஒரு டம்ளர், இப்போ அரிசி எடுக்கிறோம், அதிலே வந்து பாதி டம்ளர் கால் டம்ளர் வந்து பாசி பொறுப்பு எடுப்போம்ல, இந்த ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி நல்லா வேக வச்சுருங்க. இது ஒரு டிப்ஸ். இன்னொரு டி
என்னென்னா, இந்த மிளகு ஜீரகம் நம்ம எண்ணெயில் தாளிப்போம்ல, அதை தாளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிளகு ஜீரகத்துக்கு கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதை லேசாக இப்படி தட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம், நான் பாண்டிச்சேரிலேருந்து சந்தியா பேசுகிறேன் மேம். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிம்மா. மேம், சாருக்கு பேசணும். ஆ, இருக்காங்கம்மா, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை கேட்டால் சிக்கன் ஃப்ரை ரைஸ் செய்ய பண்ண நல்லா வந்தது சார். ரொம்ப நன்றிம்மா, கரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. சார், இப்போ வந்து நீங்கள் நெய் சொன்னீங்க இல்லைங்களா, கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் போட்டு எடுக்கணும்னு. ஆமாம்மா. போட்டு எடுத்தால் மணம் வாசனையாக இருக்குது சார். கடையில் வாங்குற நெய் மாதிரி மணல் மணலாக வரமாட்டுது. மணல் மணலாக வரமாட்டேங்குதுங்களா? ஆமாங்க சார், அந்த ஒரு டவுட்டு. சரி சார், இன்னொன்று வந்து சார், இப்போ மிக்சியில் இப்போ வந்து உளுத்து வடை வந்து மிக்சியில் அரைச்சி செஞ்சால் உளுத்து வடை நல்லாவே வரமாட்டேது சார். ஆமாம், நல்லா வராதுமா. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வந்து உளுந்து வடை செய்யும் போது குடகல்ல இருக்குல்ல, அதில் ஆட்டி செஞ்சால் செம்ம சூப்பராக இருக்கும். அந்த காலத்தில் அதில் தான் செஞ்சாங்க. இப்போ வந்து கிரைண்டரில் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி செஞ்சு பாருங்கள். நீங்கள் அப்படி மிக்சியில் அரைக்கணும் அப்படின்னா அது கூட ஐஸ் கட்டி இருக்குல்ல, தண்ணி ஊற்றக்கூடாது, ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அந்த உளுந்து நல்லாவே அரையும். உளுந்து மிக்சியில் அரைக்கும் போது வடைக்கு வந்து இந்த போட்டு அரைச்சிங்க அப்படின்னா திப்பி திப்பியாக தான் வரும், சரியாக அரையாது. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஷிஃபா, பெரம்பூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? ஆ, நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. என்ன ரெசிபிம்மா கேட்க போகிறீங்க? இல்லை, அரிசி மாவு இல்லை, பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈவினிங் டைமில் ஈஸியாக செய்கிற ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சொல்ல சொல்லி சொல்கிறேன் ஷெஃப்பை. சரிங்கம்மா, ஷெஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. ஹலோ. வணக்கம்மா. ஆ, வணக்கம். எப்படிமா இருக்கீங்க? ரொம்ப நாள் எங்கள் மாமியார் உங்கள் ஷோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்களா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அவங்கள கேட்டேன்னு சொல்லுங்க. அதுக்கு தான் கரெக்டாக அந்த 12:30 ஆகிட்டா போட்டுருவாங்க. அப்படிங்களா, சரிம்மா சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா.
அதாவது ஈவினிங்ல ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டிருக்கீங்க. ஆமா. கீரையில வச்சு சொல்லட்டுமா? இல்ல ஏதாவது ஸ்வீட் அப்ளிங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுங்க. ஸ்வீட்டாவா? இந்த பிரெட்ல எல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்திருக்கீங்களா? பால் நினைச்சிட்டு அதை சுட்டு கொடுத்துருப்பாங்க, அது செஞ்சிருக்கீங்களா? சரி, கவர்னிங்காக நான் சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சில டயத்தில் இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். எப்படின்னா பிரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிடுவாங்க. அதாவது பிரெட்டில் நெய்யோ இல்லைன்னா வெண்ணெயோ தடவிட்டு அதை நல்லா ரெண்டு சைடும் தவாவில் போட்டு நல்லா கலராக வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கலர்லாம் ஆனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும். இது ரெடியாக வந்து வச்சுருப்பாங்க. இந்த சைடில் பாலை காய்ச்சி ஆறுனதில் வெல்லமும் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ நான் சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஒரு போலில் அதை ஒன்று நாலுமாக கட் பண்ணி போட்டுருவாங்க. கட் பண்ணி போட்டு இந்த பால் அதில் ஊற்றிடுவாங்க. அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா க்ரன்ச்சியாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதில் வந்து இப்போலாம் நிறைய இப்போ முன்னேறி இருக்குல்ல, அதனால் நீங்கள் எப்படி இதை செய்யலாம் அப்படின்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்புலாம் இருக்குல்ல, அது எல்லாமே சூடு பண்ணிவிட்டு அரைச்சாலும் சரி, குற குறன்னு அரைச்சாலும் சரி, இல்லை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை குற குறன்னு அரைச்சாச்சு, குற குறன்னு இருக்கணும். அப்போ தான் இதில் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மணிமேகலை, எப்படி இருக்கீங்க? மணிமேகலை, இப்படி ஒரு பேர் எனக்கு வச்சாங்களா? எனக்கே ஞாபகம். சொல்லுங்க, உங்க பேர் மணிமேகலைங்களாமா? இருந்தாலும் ஆமா ஆமா அப்படின்னு, அதனால வந்து இப்ப வந்து என்ன கேக்கலாம்னா, அந்த இப்ப சம்மர் வந்துட்டு இருக்குன்னு சொல்ற வந்தாச்சு. ஆமாங்கம்மா. இப்ப வந்து வீட்டுல லீவா இருக்கு, நொறுக்கு தீனி என்ன பண்ண, அப்படி இப்படி ஸ்வீட் அப்படி அப்படின்றத எது செஞ்சாலும் வந்து சம்மருக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபுட்டா இருக்கலாம். ஸ்நாக்ஸாவோ இல்லாட்டி தோசுதுவோ இல்லாட்டி காய்கறியை வச்சு, எது செஃப்போட சாய்ஸ். அப்படிங்களா? நேர்ல ஒரு நாள் வரோம், கண்டிப்பா வந்து ஷூட் எடுக்கிறோம் வீட்லயே. கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை எப்படி, சில பேர் நீங்கள் கடைகளில் கேரட் ஜூஸ் சாப்பிட்ருப்பீங்களே, அந்த கேரட்டு கூட தேங்காய் கொஞ்சம் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துங்க, ஏலக்காய் தூள், இஞ்சி இல்லை ஏலக்காய் அப்படியே போட்டுங்க. திரும்பவும் சொல்கிறேன், கேரட்டு கூட தேங்காய், அது கூட வந்து ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு டம்ளர் தண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு வடி கட்டிட்டு இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க செஃப். இது உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு குளிர்பானம் கரெக்ட்டா செஃப்? தேங்காய் பால் எல்லாம் போடுவீங்களா செஃப்? இது ரொம்ப சூப்பரா இருக்கு, நீ குடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்திருக்கா செஃப், ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஹைலைட் அந்த இஞ்சி தான் செஃப். இஞ்சி தான், அந்த இஞ்சி ஜூஸ் தான் பயங்கர டேஸ்டியா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா கனிமொழி. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஜெயந்தி, ஒசூர்ல இருந்து பேசுறோம். ஓ, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கம்மா. ஓகேம்மா, சிரிச்சிட்டே பேசுறீங்க, ஹாப்பியா இருக்கீங்களா? என்னம்மா சிரிச்சிட்டே பேசுறீங்களே, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டேம்மா. ஆமாம்மா, போன தடவை சொன்னீங்க, எங்க அத்தை மாதிரி சிரிக்கிறீங்க நீங்க. ஓ, ரொம்ப 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 நன்றிம்மா. என்ன ரெசிபிம்மா கேக்க போறீங்க? இது பசங்க கூட லீவா இருக்க, ஹெல்த்தியா இதெல்லாம் ஸ்நாக்ஸ் பண்ணுங்க. வணக்கம்மா.
வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க சொல்ற டிப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. சரிம்மா, நல்லா இருக்கு, ரொம்ப நன்றிம்மா. பேசுற பேச்ச நல்லா இருக்கு சார், ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. பஜ்ஜில சொல்லட்டுமா? பஜ்ஜி மாவு இருக்குல்ல, அதுல சொல்லட்டுமா? எதனா ஹெல்த்தியா ஃபுட் இது? சரிம்மா, கவனிங்க, நான் சொல்றேன் பசங்க. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. கருவேப்பில்லை, பீட்ரூட்டு, வெள்ளரிக்காய், பஜ்ஜி மிளகான் இருக்குல்ல, இது இது எல்லாமே ஒன்றாவே எடுத்துங்க. இது கூட வெங்காயமும் இருக்கட்டும், வாழைக்காவும் இருக்கட்டும், குடமிளகாவும் இருக்கட்டும், இது ஏழு காய்கறியும் நல்லா நைஸாகவே கட் பண்ணிங்க. நைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த பஜ்ஜி மாவில் இதை மிக்ஸியை மிக்ஸ் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுருங்க. உணவு போட்டு பூண்டு அதிகமாக அரைச்சிட்டு அது கூட சேர்த்துங்க. உப்பு பார்த்துங்க, மிளகாத்தூள், உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பஜ்ஜி மாவில் இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் பக்கோடெல்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி திக்காக கரைச்சிக்க சொல்கிறேன் மாவை. இது எல்லாத்தையும் அதில் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ரெட் கலரில் அட்ராக்டிவாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், சூப்பரான ரெசிபிலாம் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட ஃபேவரட் அந்த குளிர்பானம் எங்களுக்கு சொன்னதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைன் கிடைக்காத வியூவர்ஸ்க்கு சாரி, தொடர்ந்து கால் பண்ணுங்க, கண்டிப்பாக லைன் கிடைக்கும். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.